வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பலாக்கொட்டை வச்சுட்டு ஒரு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கறி பார்த்திங்கன்னா குருமா டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குருமா பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். பலாக்கொட்டையை மட்டும் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிஞ்சு கொட்டையாக இருந்தால் ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க போதும். நல்லா முத்தின கொட்டையாக இருந்தால் ஒரு 4-5 விசில் விட்டுக்கணும். வேக வச்ச பலாக்கொட்டையிலேருந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெண்டாக பிளந்தாலே தோல் தனியாக வந்துடும். நல்லா வெந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக தோல் எடுக்க முடியும். தோல் எடுத்ததுக்கப்புறமா நீள் நீளமாக நம்ம இந்த பலாக்கொட்டையை சாப் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் தோலை மறக்காமல் எடுத்துருங்க. தோல் எடுக்கலைன்னா உங்கள் தொண்டையில் மாட்டிக்கும், பிளாஸ்டிக் மாதிரி அப்படியே நிற்கும். நீங்கள் எவ்வளோ கடித்தாலும் உங்களால் சூ பண்ணி அதை உள்ளே தள்ள முடியாது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பலாக்கொட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைக்கிறதுக்கான சாமான்லாம் வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டையை நான் 3 உடச்சி போட்டிருக்கேன். பட்டை கூடவே நான் 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய்லேருந்து தோலை எடுத்துகிட்டு விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தோலோடு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நர நரன் இருக்கும். அதனால் நம்ம இந்த தோலை அப்புறமா கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போதைக்கு விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மசாலா பொருள். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 தான் சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்க, ஏலக்காயிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 10-12 சின்ன வெங்காயம் வரும். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் லைட்டாக சோட்டை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சோம்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த குருமா ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே நம்ம ஒரு 5-6 முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு க்ரீமினஸ் அண்ட் ரிச்னஸ் கிடைக்கும். முந்திரி பருப்பை லைட்டாக இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா புறப்புறன்னு ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், அது ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்கும். தேங்காய் நல்லா புறப்புறன்னு ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா படப்படான்னு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கசகசா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டுக்கு போகிறோம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. பிளெண்டர் ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா இதை பால் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் பால் சேர்த்துக்கிறேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்தும் அரைக்கலாம். ஆனால் நம்ம பால் சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு ஒரு க்ரீமோட ஃபீல் கிடைக்கும். ஸோ குருமாவோட ரிச்னஸ்க்கு இது 1 of the secret மேஜிக் இன்க்ரீடியண்ட். நார்மலாக நம்ம குருமா பண்ணும்போது கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 பிரிஞ்சி இலை, நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயோட தோல், 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸும் நிறைய ஃபைபரும் இருக்குது. கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு பலாக்கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. குருமா, காய், கூட்டு, அதுக்கப்புறம் அதில் டிக்கி கூட பண்ணலாம். வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம நீள் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற பலா விதைகளை சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை நான் வேக வச்சு தான் சாப் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற விழுத சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், தேங்காய், முந்திரி, கசகசா இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பால் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிருக்கேன். அரைச்சதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். வேக வேக உங்களுக்கு இது நல்லா திக்காகிடும். ஸோ நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த பலாக்கொட்டைக்குள்ளெல்லாம் இந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் இறங்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த பலாக்கொட்டை குருமா கறியை நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்து கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.